இந்த லேட் ட்வெண்ட்டீஸ் அண்ட் ஏர்லி தேர்ட்டிஸ் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம வந்து மேரேஜ், குழந்தை பேர் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜஸ் வந்து அந்த பீரியடில் தான் வந்து எல்லா பெண்களுக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பவுண்டடாக தான் எல்லாருமே இருக்காங்க. நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி, பிஎம்எஸ் இந்த எல்லா கண்டிஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பை அல்லது ஓவரீஸை சார்ந்தோ சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத விட மைண்டை சம்மந்தப்பட்டது தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்மோனல் செக்ரீஷனை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது. அதே நேரத்தில் ஹார்மோன் செக்ரெட் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து உடம்பில் ஏற்படுற சில பாடிலி சேஞ்சஸ் கூட வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நடக்குது. பாடிலி சேஞ்சஸ் அப்படின்னும் பொழுது ஓவர் வெயிட்டு, பிக்மெண்டேஷன்ஸு, ஹேர் லாஸ், விஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது வந்து ட்ரிகர் பண்ணிவிடுது. ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து இந்த கர்ப்பப்பை ரிலேட்டடான ப்ராப்ளம் இல்லை ஓவரீஸ் கருமுட்டைகள் ரிலேட்டடான ப்ராப்ளம்னால தான் வந்து குழந்தையின்மை இன்னும் மற்ற பிரச்சனைகள் வருதுன்னு கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஸோ உங்கள் மைண்டில் இருக்கிற இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால தான் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்பார்ட் ஃப்ரம் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட் ரோல் ப்ளே பண்ணுது இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமோஷனல் ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், இந்த மாதிரியான காரணங்கள்னால ஒருத்தருடைய ஸ்ட்ரெஸ் வந்து லெவல் அதிகமாகும் பொழுது யூட்ரஸ் அண்ட் ஓவரீஸ் ரிலேட்டடான டிசீசஸ் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.